ஓகே, லாஸ்ட் டைம் பண்ணதே இப்போ ரெண்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரெண்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இதுக்கும் வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. சரி, ஆக்சுவலாக ஜம்ப் ஆகுது, ஏன்னா அது ஃப்ளோரில் வந்து டச் ஆகலை. இப்போ வந்து கரெக்டாக ஃப்ளோரில் டச் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இப்போ வந்து இதை இந்த இமேஜ் சீக்வன்ஸாக வந்து நம்ம ரெண்டர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ இது ஆக்சுவலாக வந்து கரெக்டாக பேக்ரவுண்டில் மேட்ச் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணும். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டர் செட்டிங்ஸில், ஸோ இது வந்து எந்த கேமராவில் ரெண்டர் பண்ணும், ஸோ இமேஜ் சீக்வன்ஸாக ரெண்டர் பண்ண போகிறோம். நார்மல் நான் ஜேபக் இமேஜாக கொடுக்க போகிறேன், ஏன்னா இது ப்ரிவியூ பர்பஸ்க்காக தான் நம்ம பண்ணுறோம். இல்லைன்னா டிஃப் ஃபைல் ஃபார்மேட்டில் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஜேபேக் ஆர் டிஃப். ஸோ என்ன எவ்வளோ ஃப்ரேம்ஸ் நம்ம கொடுக்க போகிறோங்கிறது நான் வந்து ஜஸ்ட் ஒரு 100 ஃப்ரேம்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, நம்ம அனிமேஷன் செக் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு பெர்ஸ்பெக்டிவ், ஓகே ரைட், 150 ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணலாம். ஸோ 150 கொடுத்துட்டு எந்த கேமரா வழியாக ரெண்டர் பண்ணும், ஸோ ரெண்டர் கேமரா வந்து இதுதான். நம்ம ரெசல்யூஷன் ப்ரிவியூ பார்க்குறதுக்கு தான் பண்ண போகிறோம், அதனால் ஃபுல் ரெசல்யூஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து இதில் பாதி கொடுக்க போகிறேன். ஆக்சுவல் ரெசல்யூஷன் வந்து 1920/2 கொடுக்கணும். ஸோ டிவைடட் பை 2 கொடுக்கலாம். ஸோ டிவைடட் பை 2ங்கிறது கால்குலேட் பண்ணோம்னா கால்குலேட்டரில் சிஎல், ஓகே 1920/2, ஸோ 960×540, இது வந்து 960. இதில் வந்து 1080/2 540. ஓகே, ஸோ 540 கொடுத்துக்கலாம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் வந்து பேட்ச் ரெண்டர் பண்ணால் போதும். ஸோ இது கொடுத்துட்டு க்ளோஸ் ரெண்டரிங்கில் அதில் போய்ட்டு எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ப்ராக்டிஸில் இமேஜ் சீக்வன்ஸில், இமேஜ் சீக்வன்ஸில் இமேஜுங்கிற ஃபோல்டர் க்ரியேட் ஆகி சேவ் ஆகும். ஓகே, கொடுத்துட்டு பேட்ச் ரெண்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் வந்து கீழே ஸ்டார்ட் ஆகிருக்கல, இதில் போய் ஸ்கிரிப்ட் ரேட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பேட்ச் ரெண்டர் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாக தான் ஆகும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆனால் ஃபாஸ்ட்டாக தான் ஆகும், ஏன்னா இது வந்து நம்ம ஜேபக் இமேஜ் சீக்வன்ஸை கொடுத்துருக்கோம். இதே வந்து ஃபுல் ஹெச்டி கொடுத்தோம்னா இதை விட டபுள் டைம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம செக் பண்ணுறதுக்கு அவ்வளோ குவாலிட்டி வச்சு செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எடுக்கும்போது ஹாஃப் ஹெச்டி எடுத்துக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக கூட நீங்கள் எடுத்துக்கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளோர் கொடுக்க தேவையில்ல, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பேட்ச் ரெண்டர், எஸ் கொடுத்துட்டு இந்த ஃப்ளோரை நம்ம என்ன பண்ணிடலான்னா ஹைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளோர் வந்து அங்கே தெரிய தேவையில்லை. ஓகே, ஸோ அதனால் இந்த ஃப்ளோரை வந்து நம்ம விசிபிலிட்டி ஃபால்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டர் ஸ்டேட்டில் அங்கே போய்ட்டு விசிபிலிட்டி ஃபால்ஸ், ஸோ ப்ரைமரி விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை ரெண்டர் பண்ணுறேன், ஒரு தடவை செக் பண்ணிட்டு ரெண்டர் கேமரா தென் பெர்ஸ்பெக்டிவ் கேமரா, ஓகே செக் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், இப்போ ஷேடோ ஏன் வரல அப்படின்னா அது ப்ரைமரி விசிபிலிட்டி வந்து ஆஃப் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ அதனால தான் ஷேடோ வரல. நான் என்ன பண்ணுறேன், ஓகே ப்ரைமரி விசிபிலிட்டி ஆன் பண்ணிட்டு ரெண்டர் பண்ணலாம். ஓகே, இது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அகெயின் பேட்ச் ரெண்டர் பண்ணுறேன். ஸோ இப்போவும் அந்த இஷ்யூ இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சார் ரெண்டர் ஆகட்டும். ஓகே, பேட்ச் ரெண்டர் ஒரு இமேஜ் ஆகிடுச்சு, இப்போ அதே இஷ்யூ தான். ஸோ அதனால் வந்து இது என்ன இஷ்யூங்கிறத வந்து ஃபைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில்